தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அலட்சியப்படுத்தும் அதிகாரிகள். உயர்நீதிமன்றம் கடுமையான எச்சரிக்கை. அனைவருக்கும் வணக்கம். பொதுமக்கள் அனைவரும் அரசாங்க செயல்பாடுகள் மற்றும் பொது நிறுவன செயல்பாடுகளை வெளிப்படையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் 2005 உருவாக்கப்பட்டது இந்த தகவல் அறியும் உரிமை சட்டமாகும். இச்சட்டத்திற்கென உரிய வழிகாட்டுதல் பிறப்பிக்கப்பட்டு அவை அன்றைய நாள் முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஆண்டுகள் செல்ல செல்ல இத்தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தொடுக்கப்படும் மனுக்களுக்கு உரிய சில அதிகாரிகள் உரிய வடிவில் பதில்களை அனுப்பாமல் இருத்தல் அல்லது பதில்களை அனுப்ப காலதாமதப்படுத்துதல் அல்லது ஏனோ தானோ என்று மேம்போக்காக பட்டும் படாமல் பதிலளித்தல் அல்லது பொருத்தமற்ற காரணங்களை கூறி பதில் ஏதும் தராமல் இருத்தல் போன்றவாறு அச்சட்டத்திற்கு உரிய நடைமுறையை பின்பற்றாமல் அலட்சியப்படுத்தும் போக்கில் தற்போது செயல்பட ஆரம்பித்துவிட்டனர். இத்தகைய வகையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரப்பட்ட ஒரு மனுவிற்கு பதில் தர மறுத்த ஓர் அதிகாரியின் செயல்பாட்டிற்கு மாண்புமிகு நீதியரசர் வழங்கிய கடுமையான உத்தரவு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சாலி யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம். வழக்கு தொடர்ந்தவர் திருச்சியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற துணை ஆட்சியர் முத்தையா அவர்கள். வழக்கின் சாரம், மேற்படி நபர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் குறிப்பிட்ட சில ஆண்டுகளில் அரசு பணி காலியிடங்கள் பற்றி சில புள்ளி விபரங்களை கோரியிருந்தார். இந்த தகவல்களை அவருக்கு வழங்க மாநில தகவல் ஆணையமும் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தகவல் அறியும் உரிமை சட்ட விதிமுறைகளுக்கு முரணாக தேர்வாணைய செயலர் மேற்படி மாநில தகவல் ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தார். மேலும் மேற்படி மனுதாரர் கோரியுள்ள விவரங்களை அவருக்கு வழங்கினால் சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படும் எனவும் காரணம் குறிப்பிடப்பட்டிருந்தது. இவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் மேற்படியான பொருத்தமற்ற வகையில் காரணத்தை கூறி தகவல் வழங்க மேற்படி விஷயத்தில் வழிவகை இல்லாத நிலையில் தேர்வாணைய செயலரின் செயல்பாடு கண்டிக்கத்தக்கதாக உள்ளதாகவும் இத்தகைய வகையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினை அலட்சியப்படுத்தும் அதிகாரிகள் சட்ட ரீதியான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். சட்டம் மதிப்போம், சமுதாய நலம் காப்போம், சங்கடங்கள் தவிர்ப்போம். தட்சால் யுவர் ஆனர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.